இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினாலே ஆவியானவரின் சேனை என்ற ஊழியத்தின் சார்பாக இந்த வாழ்த்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி கர்த்தர்களை சந்தோஷமாக இருக்கீங்களா? ஹாலேலூயா சொல்லுங்கள், ஹாலேலூயா. கடந்த சில நாட்களாகவே நாம் ஜபத்தை குறித்தே தியானித்து கொண்டிருக்கோம். இன்றைக்கு நம்ம ஜபத்தை குறித்து தான் தியானிக்க போகிறோம். ஏசாய தீர்க்கதரிசியின் புத்தகம் 40வது அதிகாரம் 29-30 வாசிக்கிறேன். சோர்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இழைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விடுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகிறார்கள். நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர்? அவர் சோர்ந்து போகிற அவருடைய பிள்ளைகளுக்கு பலன் கொடுக்கிறவர். பலனே இல்லாத மனிதனுக்கு பலனை கொடுக்கிறவர். நீங்கள் ஏதோ ஒரு காரியம் உங்களை சோர்ந்து போக பண்ணியிருக்கலாம். பேப்பரில் ஒரு செய்தி என்ன வாசித்த என்னுடைய உள்ளெல்லாம் உடஞ்சி போச்சு. இதே போல் அநேக குடும்பத்தில் நம்பிக்கை துரோகம் அநேகரை சோர்ந்து போக பண்ணுகிறது. கணவன் வெளிநாட்டிலிருந்து கஷ்டப்பட்ட ஒரு இன்ஜினியர் சம்பாத்தியம் பண்ணி அனுப்புகிறான். மனைவி தவறான தொடர்பில் இருந்து கொண்டிருக்கிறான். இங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறான். பல வருடமாக அவன் சம்பாத்தியம் பண்ணி அனுப்புகிறான். வருஷத்துக்கு 2 முறை தான் வருவான், வந்துட்டு போயிடுவான். இப்போ ஓரளவுக்கு நல்ல பணம் சம்பாத்தியம் பண்ணதுனால அவன் சொல்லிட்டான், நான் வந்து பிஸ்னஸ் இனி பண்ணிட்டு இங்கே செட்டில் பண்ணலான்னு இருக்கேன், இங்கேயே செட்டில் ஆகிடலான்னு இருக்கேன்னு சொல்லி கணவன் சொல்கிறான். மனைவிக்கு பயங்கர மனசுலக்கும் வந்துட்டு, என்னடா இவன் சம்பாத்தியம் பண்ணி அனுப்பிட்டு இருந்தா நம்ம இங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ என்னென்னா இவன் எங்கே இருக்க போகிறான்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு தான் கள்ள காதல்கிட்ட சொன்னான்னா 2 லட்சம் ரூபா தாரேன், அவன் காலை வெட்டி முடமாக்கி போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான். அதே போல் பிள்ளைய ஸ்கூலுக்கு விட்டுட்டு ஸ்கூட்டியில் வந்துட்டு இருக்கும்போது வழிமறித்து 2 பேர் வெட்டுறாங்க, காலை குறி வச்சு காலை துண்டாக்கணும்னு சொல்லி வெட்டிட்டு இருக்காங்க. இவன் தடுக்கிறான், கையிலெல்லாம் வெட்டுப்படுது. கொஞ்சம் ஜனங்கள் வந்த உடனே 2 பேரும் ஓடிட்டாங்க, ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறான். தினகரன் பேப்பரில் அந்த படத்தோடு போட்டிருக்கு பயங்கர ரத்தம். அங்கே பார்த்தா ஒய்ஃபு ஏதோ ஒன்று ஹெல்ப் பண்ணுற மாதிரி அவன் பக்கத்தில் அப்படி சாஞ்சி அப்படி கையை காலை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு போஸ். யோசித்து பாருங்கள், நம்பிக்கை துரோகம். போலீஸ் சொல்கிறாங்க கொலை பண்ணுறதுக்கு ஆள் அனுப்புனதே உன்னுடைய ஒய்ஃப் தானே, அவன் நம்பவே இல்லை. இல்லை இல்லை, என் ஒய்ஃப் ரொம்ப நல்ல டைப்பு, அவன் அப்படி செய்யவே மாட்டான், என் மேலே உயிரே வச்சுருக்கான்னு சொல்லியிருக்கான் அந்த அப்பாவி புருஷன். அதன் பின்பு இவங்க போலீஸ்காரங்க வாட்ஸ்அப்பில் உள்ள அந்த உரையாடல், ஒன்று போட்டு தள்ளுங்க இல்லைன்னா கையை காலை விட்டுங்கன்னு சொல்லி சொன்ன அந்த வீடியோ, அந்த வாய்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து காமிச்ச பிறகு, ஆதாரத்தோடு காமிச்ச பிறகு அப்படியே அவனுடைய உள்ளெல்லாம் உடஞ்சி போச்சு. யோசித்து பாருங்கள், இன்றைக்கி ஏதோ ஒரு காரியம் இப்படிப்பட்ட நம்பிக்கை துரோகம். கணவன் மனைவி நல்லா போயிட்டு இருப்பாங்க, திடீர்னு ஒரு துக்ககரம், கணவன் மோசமான தொடர்பில் இருக்கணும்னே அநேக மனைவிமார்கள் சோர்ந்து போகிறாங்க. இன்றைக்கி ஏதோ ஒரு காரியம் உங்களை சோர்ந்து போக பண்ணியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், எப்பா நான் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்குறவர். சத்துவமே இல்லைன்னு நினைக்கிறியா? பலனே இல்லை. அன்றைக்கி ஒரு ராஜா அப்படி தான் போலம்புனா, எத்தியோப்பியன் சேரா 10 லட்சம் ராணுவ வீரோட வரோம். யோசிச்சு பாருங்கள், 10 லேக்ஸ் பீப்புளெலாம் எவ்வளோ பெரிய க்ரௌடு. யோசிச்சு பாருங்கள், எத்தனை ஏக்கர் லேண்டு, கிட்டத்தட்ட 100 ஏக்கரில் நிப்பாட்டினா தான் 10 லட்சம் வரை நிப்பாட்ட முடியும். அவ்வளோ பெரிய ராணுவம் 100 ஏக்கரில் நின்றுட்டு இருக்குது. உங்களுக்கு உலகமாக எப்படி இருக்கும்? அந்த ராஜா பேர் ஆசா புலம்புறான். 2 நாளாகும் 14 இருக்குது. ஆண்டவரே எனக்கு பலனே இல்லை, என்ன செய்யண்டே தெரில, ஆனால் என்னுடைய கண்கள் உண்மையே நோக்கிறது. ஏனென்றால் பலமுள்ளவனாயிலும் பலனற்றவனாயிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். எனக்கு பலம் இருந்தாலும் பலன் இல்லைனாலும் உமக்கு அது லேசான காரியம். இவன்ட்டு 5,70,000 இருக்காங்க, அங்கே வந்தது 10 லட்சம் ராணுவ வீரர்கள், 300 ரதங்கள். ஆனால் கர்த்தர் இவர்களுக்காக யுத்தம் பண்ணதுனால இந்த ஆசராஜா ஜோமுன்னா ஜெயித்துட்டான். அதே போல் இங்கே சத்துவம் இல்லாமல் இருக்கிறீங்களே, நீங்களும் ஜோமுனுங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஜெயித்து தருவார். ஏன்னா நம்ம ஜெபத்தை குறித்தே தான் நம்ம இப்போ தியானிச்சுட்டு இருக்கோம். இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை எடுத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஆண்டவருடைய பிள்ளைங்க ஆண்டவருக்கு காத்திருக்கிறவங்க புதுபலன் அடைவார்களாம். அப்போ சில 1:8 சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தாவி வரும்போது புதுபலன் அடைவீர்கள். நீங்கள் ஆண்டவருடைய சமத்தில் காத்திருக்கும் போது பரிசுத்தாவியானவர் வருவார், உங்களை புதுபலத்தால் நிரப்புவார், சாட்சியை மாற்றுவார்.
காத்துருங்க. இன்னைக்கு எல்லாருமே ஜோம் பண்ணுறோம், நல்லா ஒப்பு வச்சுட்டு மனசில் உள்ளலாம் இயேசுவே இயேசுவே அர்ப்பணிச்சுன்னு சொல்லிட்டு அப்படி போயிடும். அப்படி அல்ல, ஜோம் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் உட்காரணும், அப்படியே காத்திருக்கணும். ஆவியானவருடைய ஆவியை உயிர்ப்பிக்கும் வரை காத்திருக்கணும். ஆவியான உங்களுடைய முகத்தில் சில காரியத்தை காமிப்பார் முன்பாக, என்ன காரியம் நீ செய்யணும்னு சொல்லிட்டு. இல்லாட்டி அந்த பிரச்சனைக்கு இனி யாரை பார்க்கணும்னு சொல்லுவார். இல்லாட்டி நீங்கள் அந்நிய பாஷை ஜபிக்கும் போது அதில் வியாக்கியானத்தை கொடுப்பார் இதை செய்யும் சொல்லிட்டு, அந்த ஆலோசனை. இல்லாட்டி அந்த பைபிளில் அந்த அதிகாரத்தை வாசின்னு சொல்லுவார், அதை வாசிக்கும் போது அதில் அதுக்கேற்ற ஒரு சொல்யூஷன் இருக்கும். நாம் என்ன செய்யணும், ஜோம் பண்ணிட்டு எப்போ எல்லாம் ஒப்பிச்சிட்டுன்னு சொல்லிட்டு போயிடும், அப்படி இல்லை. ஜோம் பண்ணி முடித்த பிறகு தான் மேட்ரு இருக்குங்க. ஜோம் பண்ணி முடித்தவரை அப்படியே அமைதியாக கண்ணை மூடி காத்துருங்க அவனோட சமத்தில். அப்பா நீங்கள் என்னோடு பேசுங்கப்பா, நான் என் காரியத்தெல்லாம் அப்படி சமத்தில் சொல்லிட்டேன், நீர் என்ன ஆளுகிச்சிங்க, காத்திருந்து பாருங்கள், உங்களை புதுபலத்தாக நிரப்புவார். எந்தெந்த காரியம் உங்களை சோறுக்கு உள்ளாக்கிச்சோ அந்தந்த காரியத்தில் ஒரு புதுபலன் தருவார். எந்தெந்த காரியம் உங்களை அப்படி ஐயோ அவநம்பிக்கைக்கு உண்டு பண்ணிச்சோ அந்தந்த காரியத்தில் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஐயோ நான் என்ன செய்யணும், எப்படி ஜெயிக்கணும்னு நீங்கள் புலம்பி கொண்டிருக்கீங்களா, அந்த நேரத்தில் தான் ஆவியானவர் உங்களை ஆவியோட யுத்தம் செய்வார், பலன் தருவார். ரோமர் 8:26 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியானவர் தாமே நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார், நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறனால தானே, வாக்கு கடங்காத பெரும்புச்சோடு வேண்டில் செய்கிறார். நீ காத்திருக்கும் போது ஆவியான உங்களுக்குள்ள ஜெபிப்பதை இங்கே உணர்வீங்க, உங்களுடைய ஆவி உயிர் பெற்று எழுவதை உணர்வீங்க, ஆவி பலனடைவதை உணர்வீங்க, ஆவிக்குள்ள ஒரு சந்தோஷம் வருவதை உணர்வீங்க, கர்த்தருடைய குரல் உங்களுடைய ஆவி மூலமாக கேட்பதை நீங்கள் உணர்வீங்க. கடவுள் எப்படி பேசுவாங்க, அவர் குரலே பேசுவார். நம்முடைய ஆவியில் ஆவியானவர் நம்முடைய ஆவி மூலமாக பேசுவார், நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டு அது நம்மோடு பேசும். இன்றைக்கி இதை சொல்லித்தர்றதே யாரும் இல்லை. அதனால தான் ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு இதை கற்றுக்கொள்ளலை, இந்த ரகசியத்தெல்லாம் கற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய ஆவி பரிசுத்த ஆவியான உங்களுடைய ஆவி மூலமாக பேசுவார், உங்களுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படும். நீங்கள் அந்நிய பாஷை பேசும்போது அந்த ஆவியிலிருந்து குரல் அது வரும், நிறைய வெளிப்பாடு வரும். அல்லது உங்களுடைய ஆவியை உங்களோட பேச ஆரம்பிக்கும். எப்போ நீங்கள் ஜோம் பண்ணிட்டு காத்திருக்கும்போது கர்த்தருக்கு காத்திருக்கிறவள புதுபலன் அடைவார்கள். மாரத்தான் ரேஸில் முதல் ப்ரைஸ் வாங்கின ஒரு சகோதரி இவ்வாறாக அவங்க சொன்னாங்க. அதிகாலையிலே அவங்க எழுந்து பயிற்சி பண்ணுவாங்க, பயங்கரமான குளிரில் அவங்க ஓடுவாங்க. இவங்க ஹஸ்பண்டும் இந்த சகோதரி கூடயே ஓடுவாராம். எப்படியாவது என் மனைவி ஒலிம்பிக்கில் ஃபஸ்ட்டு வரணும், மாரத்தான் போட்டியில் ஃபஸ்ட்டு வரணும்ட்டு இப்படி இருக்கும்போது இவன் சோர்ந்து போகும்போது அவர் சொல்கிறார், ஹனி யூ கேன் டூ இட் அவர் சொல்லுவார், அன்பே உன்னால் ஓட முடியும் ஓட ஜெயிக்க முடியும். இப்படி தான் அவருடைய கணவர் டெய்லி அவன் கூட ஓடி மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாரான். அன்றைக்கி ஒலிம்பிக்கில் ஓடுற நாள் வந்து அன்றைக்கி 16 மைல் ஓடிட்டா அந்த பெண்மணி. திடீரெனவுடைய கால் மறுத்தது போல் உணர்ந்தா, அப்படி இனி ஒரு அடி எடுக்க முடியாது, அப்படி நரம்பெல்லாம் இழுத்து பிடிக்குது, என்ன செய்ய தெரில. எத்தனையோ வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கா, அப்படி கூட அந்த உணர்வு வரல. ஆனால் அன்னைக்கு ஓட்ட அன்னைக்கு பார்த்தா வரணும் அப்படி வந்துச்சு. அப்போ தான் அவருடைய கணவனுடைய குரல் ப்ராக்டிஸ் பண்ணும்போது சொன்ன அப்படியே குரல், ஹனி யூ கன் டூ இட் ஷியர்லி வில் வின் த ஒலிம்பிக் கோல்டு மெடல், யூ கன் டூ இட். அந்த வார்த்தை அப்படியே அவர்களை திரும்ப திரும்ப வருது. உடனே முடியாத சூழ்நிலை ஓடி கடைசியில் 40 கிலோமீட்டர் தூரம் நினைக்கிறேன் அதையும் ரீச் பண்ணிட்டான். ஹாலேலூயா, முதல் பரிசு கோல்டு மெடல் பெற்றான். அவளுடைய பேட்டிலாம் இருக்குது பாருங்கள். இன்றைக்கும் கர்த்தர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். எப்படி கணவன் மனைவியோடு ப்ராக்டிஸ் போயிட்டு உற்சாகப்படுத்துகிறானோ அதே போல் நீங்கள் காத்திருக்கும் போது ஆவியானவர் உங்கள் ஆவியோடு இணைந்து உங்களை உற்சாகப்படுத்துவார், உங்களுக்குள்ள ஒரு பலனை தருவார், உங்களுக்குள்ள ஒரு தைரியத்தை தருவார். இன்றைக்கி சோர்ந்து போயிருக்கீங்களா, நீங்கள் அவர் நோக்கி பாருங்கள். இந்த உலகம் பாருங்கள், அநேக சோர்ந்து போகிற காரியங்களுக்குள்ளே தான் போய் கொண்டிருக்கிறது. இன்றைக்கி அநேக மனைவி மாற கணவன் சோர்வுக்குள் ஆக்கி விடுகிறார். மனைவி ஜெபிக்கலாம் நினச்சா குடிச்சிட்டு வந்து நின்று சண்டை போட்டுட்டு இருப்பாப்புல கணவன். இல்லை கணவன் கத்தருக்குள்ளே வளரணும், இல்லாட்டி ஜெபிக்கணும், ஆலயத்துக்கு போனோம்னா என்னையா நீ போய் கிழிச்சா அப்படின்னு சொல்லிட்டு மனைவி ஏசி கொண்டிருப்பா. பிள்ளைங்க ஷைன் பண்ணணும்னு நினச்சா பிள்ளைங்களை பெற்றோர் மட்டம் தட்டி கொண்டு இருப்பாங்க. இல்லை சுற்றில் உள்ள ஜனங்கள் இப்படி ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் டிஸ்கரேஜ் ஆகிக்கொண்டே இருக்கலாம், என்னடா வாழ்க்கை வளர்றவரை சாகலன்னு சொல்லி நினைக்கலாம். நீங்கள் காத்திருக்க பழகுங்க, எல்லாருக்கும் ஜெபிக்க தெரியும், நீங்கள் காத்திருந்து பழகுங்க, புதுபலன் அடைவீர்கள். ஹாலேலூயா, புதுபலன் அடைவீர்கள். காத்திருக்கிற புதுபலன் அடைவீர்கள். மத்தேயு 17:21, மார்க் 9:29 இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி உங்களை விட்டு ஓடாது. இன்றைக்கு அநேகருக்கு வருத்தம், ஐயோ என் தரித்திரம் மாற மாட்டேங்குது, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு என் குடும்பத்தில் உள்ள தரித்திரம் மாற மாட்டேங்குது, ஐயோ என்னுடைய வீட்டில் உள்ள பிரச்சனை மாற மாட்டேங்குதுன்னு புலம்பிக் கொண்டிருக்கிறீங்க.
சில வகையான பிசாசு, சில வகையான சாபம். நீங்கள் காத்திருக்கும் போது தான் அது உங்களை விட்டு செயலட்டு போகும். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து நீங்கள் பலனடையும் போது அந்த தரித்திரத்தின் ஆவி உங்கள் குடும்பத்தோடையே ஓடி போயிடும். அந்த பலவீனப்படுத்துகிற ஆவி உங்களுடைய எல்கை விட்டே ஓடி போகும். இன்றைக்கி நீங்கள் தரித்திரத்தில் இருக்கிற காரணம் நீங்கள் ஜெபிக்காதனால தான், கடன் பிரச்சனை இருக்கிற காரணம் நீங்கள் ஜெபிக்காதனால தான். யாக்கோபு சொல்கிறது, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்களுக்கு சித்திக்கிறதே இல்லை. ஏன்னா நீங்கள் விண்ணப்பம் பண்ணுறதே இல்லை. அப்படி விண்ணப்பம் பண்ணாலும் உங்கள் இச்சையை நிறைவேற்றுவதற்கு தான் விண்ணப்பம் பண்ணுறீங்க ஒழிய, தேவ சித்தத்தை செய்வதற்காக விண்ணப்பம் பண்ணது இல்லைன்னு சொல்லி சொல்கிறத பார்க்குறோம். எஸ், நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்பீங்களா? ஆண்டவரே என்னை சரியாக நடத்துங்கப்பா, நிச்சயமாக அவர்கள் நடத்துவான். அப்படியெல்லாம் நம்ம ஒரே ரெண்டு நிமிடம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தனமோடு பேசணும்னு சொல்லி ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, அந்த வேலைக்காக ஸ்தோத்திரப்பா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பலனடைவார்கள், கழுகுகளைப் போல எழும்புவார்கள் என்று வார்த்தை சொல்லுது ஆண்டவரே. கழுகு ஒரு குறிப்பிட்ட வயசான உடனே ரெஸ்ட் எடுக்கிற ஒரு நல்ல மலைக்குள்ளே, ஒரு குண்டுகளுக்குள்ளே, இல்லை அடர்ந்த காடுகளில் போய் என்ன செய்யும் தெரியுமா? அது உதட வச்சு எல்லா முடியையும் பிடுங்கி தூரப்பட்டுரும், இறகெல்லாம் பிடுங்கிடும். அந்த உதட்டையும் போட்டு ராவு ராவுன்னு பாறையில் ராவிட்டு அமைதியாக இருக்குங்க, பசியோடு பட்டினியோடு இருந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்ச நாளையில் அதனுடைய இறகுகள் முளைக்க ஆரம்பிக்கும், அதனுடைய சிறகுகள் முளைக்க ஆரம்பிக்கும். மறுபடியும் அது அப்படியே உன்னதத்தில் பறக்க ஆரம்பிச்சிடும். இப்போ 40 வயதில் அது பண்ணிச்சுன்னா திரும்ப ஒரு 35 வருஷம் வாழும், 75 வயசு வரும், அப்படி அசராமல் வாழும். ஏன்னா அந்த ரெக்கையை எல்லாம் சிறகெல்லாம் பிச்சுட்டு அது காத்திருக்கிறதுல அவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த் அதை பெற்றுக்கொள்ளுது. மறுபடியும் இலைப்படையாமல் அது பறக்க ஆரம்பிச்சிருது, இளைஞனை போல மாறிவிடுகிறது. எஸ், உங்களுடைய வாழ்க்கையில் என்ன சோறுனாலும் சரிதான், நீங்கள் காத்திருங்க. கழுகுகளை போல யூ வில் கெட் ஸ்ட்ரென்த். புதுபல அடைவீர்கள், பரிசுத்தாவியான வருவார், புதுபலத்தில் இறப்பார். அப்போஸ்தலர் 2 ஊற்றப்பட்ட ஆவியானவர் வந்த பண்ணி தான் பேதுரு யோவா எல்லாம் தைரியமாக பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தாங்க. நீங்கள் கொலை செய்த இயேசுவே என்று சொல்லி பிரசங்கம் பண்ணாங்க. வேலைக்காரிட்ட மறுதளிச்சு பேதுரு அதிகாரிகள் முன்னாடி, ராஜாக்கள் முன்னாடி சொன்னார், நீங்கள் கொலை செய்த இயேசுவை தேவன் உயிரோடு எழுப்பினார். தைரியம் வந்துச்சுங்க, என்னடா பண்ணிடுவான் அந்த தைரியம். அசால்ட்டு எப்போ வரும்? நீங்கள் காத்திருக்கும்போது வரும். காத்திருங்க. நன்றி ஆண்டவரே. அப்பா, அந்த வேலைக்காக நன்றி அப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற அத்தனை பேரையும் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. நன்மையும் கிருமையும் தொடரட்டும் ஆண்டவரே. சமாதானம் சௌக்கியம் உண்டாகட்டும் ஆண்டவரே. பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரட்டும் அப்பா. ஐயோ, டைவர்ஸ் ஆகரமாக இருக்குது, நான் என்ன செய்யணும் புலம்பிக் கொண்டிருக்கிறவங்க உண்டு ஆண்டவரே. கர்த்தருடைய கண்ணீரை துடைப்பீராக. மகளே, அவருடைய விருப்பத்தின்படி அல்ல, கர்த்தருடைய சித்தத்தின்படி தான் நடக்கும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். ஆகையால் நீங்கள் பயப்படுத்தவில்லை. இன்றைக்கு அநேக குடும்பத்தில் பிரிவினை, காத்திருங்க. அந்த பிரிவினை ஆவியும் குடும்பத்தோட்டு ஓடி போகும், அந்த எரிச்சல் ஆவியும் குடும்பத்தோட்டு ஓடி போகும். நீங்கள் ஜோம் பண்ணுறீங்க நல்லது, காத்திருங்க. ஜோம் பண்ணிட்டு அமைதியாக காத்திருங்க. பரிசுத்தாவின் உங்களை நிரப்புவார், பலனை கொடுப்பார், உங்களோட பேசுவார், ஆலோசனை கொடுப்பார். அந்த உணர்த்துதலுக்கு கீழ்ப்படிங்க, உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் மாறிடும். இன்றைக்கி ஜோம் பண்ணிட்டு ஆவியானவர் பேசுறது காத்திருக்காமல் உணர்த்துதலுக்கு கீழ்ப்படியாமல் நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அப்படி அல்ல, காத்திருங்க. நீங்கள் புதுபலத்தால் நிரப்பப்படுவீங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நிகழ்ச்சியை பார்க்குற அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, அவர்களை வாழாக்காமல் தலையாக்குவீராக. உங்களுடைய குடும்பம் கட்டப்படுவதாக. நன்மையும் கருமையும் தொடரட்டும் ஆண்டவரே. ஆசீர்வாதத்தின் ஊற்றுடைய வீட்டிலே புறப்படட்டும் ஆண்டவரே. ஐயோ, நான் புதிய தொழில் தொடங்கலாம் என்று இருக்கிறேனே. கர்த்தரனை ஆசீர்வதிப்பாரா என்று சொல்லி இயங்கிக் கொண்டு நிகழ்ச்சி பார்க்குறீங்க. கர்த்தருடைய கரம் உன் மீது இருக்கிறது, நீ வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆவியானவர் சொல்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். நன்றி ஆண்டவரே. பிள்ளைகளுடைய தொழிலை வர்த்திக்க பண்ணுவீராக. கையின் பிரயாசம் ஆசீர்விக்கப்படட்டும் அப்பா. பாக்கியம் நன்மை உண்டாகட்டும் ஆண்டவரே. எல்கள தேவ பிரச்சனை வீட்டிருக்கட்டும், மகிமையான காரியம் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொடுப்பதாவே. ஆமென். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நம்புகிறேன். நீங்கள் பெற்ற நன்மைகள் தெரிவிக்க மறவாதீர்கள். கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஆவியானவரின் சேனை ஊழியங்கள் நடத்தும் சுகமளிக்கும் ஆராதனை ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை இரவு சரியாக 7:30 மணிக்கு. இடையன்குடியில் கீழ்கால் சுகமளிக்கும் ஆராதனை நாள் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை. இடம் கீழ்கால் ஜபமையம், பீட்டர் தெரு, இடையன்குடி. இரவு சரியாக 7:30 மணிக்கு. தேவ செய்தி. சகோதரர் ஐசக் செல்வத்துறை.
ஆவியானவரின் சேனை ஊழியங்கள். வாருங்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சகோதரர் ஐசக் செல்வத்துறை, ஆவியானவரின் சேனை, நம்பர் 3/126, பீட்டர் தெரு, இடையன்குடி. செல் நம்பர் 7598280345, 9865433800.